வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தமிழ் குருவி. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது, நம்ம கேட்குற விஷயம் எல்லாத்தையும் உண்மைன்னு நம்புகிறோம். அப்படி நாம் உண்மைன்னு நம்பின ஒரு பொய்யை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம், ஆனால் அது உண்மையானு உறுதிப்படுத்திக்கிறது கிடையாது. அப்படி நாம் உண்மைன்னு நம்பின ஒரு விஷயந்தான் ஈசலோட வாழ்க்கை காலம். ஈசல் வாழ்கிறது ஒரு நாள் தான் அப்படின்னு நம்ம எல்லோரும் நினச்சிட்ருக்கோம், ஆனால் அது உண்மை இல்லை. இது நான் சொல்லலை, தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தோட மதுரை கிளை தலைவர் ப. குமாரசாமி அவர் தான் இந்த ஆய்வறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அந்த ஆய்வின்படி கரையாங்குடும்பத்து உறுப்பினர் தான் ஈசல். கரையாம்பத்துலேருந்து ஈசல் அதிகமாக வெளிவரதான் நாம் பார்த்துருப்போம். ஆரம்பத்தில் ஈசலை ரெக்க உள்ள வெள்ளை எறும்பு அப்படின்னு தான் வகைப்படுத்தினாங்க. ஆனால் கரையான் எறும்பு இனத்தை சேர்ந்ததே இல்லை, அது ஆறு கால் கொண்ட பூச்சி இனத்தை சேர்ந்தது. கரையான் ஒரு சமுதாய பூச்சி வகையை சேர்ந்தது. அது புத்தில் ஆயிரத்துலேருந்து லட்சம் வரைக்கும் வாழுது. தேனீக்கள் போலவே கரையான்கள்லேயும் ராணி, ஆண், சிப்பாய், வேலைக்காரங்க அப்படின்னு நாலு வகை இருக்குது. இந்த நாலு வகை தேனீக்கும் ராணி தான் தாய். ராணி கரையான் ஒரு நாளைக்கு 2000 முட்டை இருக்கிற அளவுக்கு திறன் பெற்றது. நான்கு வகை கரையானுக்கும் இதுவே தாய். ராணியை கர்ப்பமடைய செய்கிறது தான் ஆண் கரையானோட வேலை. புத்த எதிரிலிருந்து பாதுகாக்கிறது சிப்பாய்களுக்கும், உணவு சேகரிக்கிறது, புது காலனிகளை உருவாக்குறது போன்ற பணி வேலைக்கார கரையான்களுக்கும் சொந்தமானது. ராணி கரையானிடம் விசேஷமான முட்டையிலிருந்து தான் ஈசல் வெளிவருது. பொதுவாக அதுங்க இனப்பெருக்க காலம் மழை கால நெருக்கத்திலேயே இருக்கும். அப்படி வளர்ந்த கரையான்கள் தான் ஈசல்களாக பறக்க ஆரம்பிக்குது. அப்படி வளர்ந்த கரையான்கள் தான் மழை காலத்தில் போட்டி போட்டு புத்துலேருந்து ஈசலாக வெளியே வருது. வெளியே வர்றதில் 80% ஈசல்கள். அப்படி வெளியே வர ஈசலுக்கு என்னதான் நாலு ரெக்கம் இருந்தாலும் அதால் காற்றை எடுத்து பறக்க முடியாது. அதனால் காற்று இல்லாத அமைதியான நேரத்தை தான் அதுங்க வெளியே வர தெரிஞ்சிருக்குது. வருதுங்க வெளியே வர்றதில் 80% ஈசல் வந்து குருவி, பள்ளி, தவளை, ஓணம் போன்றதுக்கு இதே ஆயிடுச்சு. தப்பிச்ச மிச்ச ஈசல்கள் ரெக்க உதிர்ந்து கீழே விழுவுது. இதை பார்த்து தான் ஈசலோட வாழ்க்கை ஒரு நாள் தான் அப்படின்னு தரான கருத்து பரவியிருக்கும். ஆனால் உண்மையாக என்ன நடக்கும்னா, கீழே விழுந்த ஈசல் ஜோடி ஜோடியாக ஈரமண்ணை தொலைச்சிக்கிட்டு உள்ளே போகும். அப்படி உள்ளே போகிற ஈசல்கள் புது கரையான் காலனிகளை உருவாக்குது. அதெல்லாம் சரி, ஈசலோட உண்மையான ஆயுள் காலம் தான் என்ன அப்படின்னா, நாலு வகை கரையானுக்கும் வெவ்வேறு ஆயுள் காலம் இருக்குது. அதிகபட்சமாக ராணி கரையான் 12 வருஷத்துலேருந்து 20 வருஷம் வாழுமா. குறைஞ்சபட்சம் ஆயுள் காலம் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வேலைக்கார கரையான் தான், அதுக்கு வெறும் 4 வருஷத்துலேருந்து 5 வருஷம்தான் அதோடய ஆயுள் காலம். சரி நண்பர்களே, இனிமேல் யாராச்சும் ஈசலோட வாழ்நாள் ஒரு நாள் தான் அப்படின்னு சொன்னால் இந்த உண்மையை அவங்களுக்கு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Yes, I'm going to come on.